Hey, hello guys, welcome to the video. We PUBG Mobile Global Version versus Battlegrounds Mobile India versus PUBG Mobile KR Version. So, these are the top differences in the video. So, one is different. So, the full detail in the video. Red color subscribe button, click on subscribe and bell. So, this is the latest update. Now, okay friends, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு ஸ்டுடியோ லொகேஷன் வந்து பார்த்தலாம். அதாவது இந்த கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரில வந்து இருக்கும்னு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் வந்து எடுத்துக்கலாம். குளோபல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா குளோபலா வந்து அவைலபிளா இருக்கும். பட் எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனா, அதுக்கு அப்புறம் இந்தியாவை தவிர. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா Battlegrounds Mobile இந்தியாக்கு வரலாம். Battlegrounds Mobile இந்தியா வந்து பாத்தீங்கன்னா only வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து உருவாக்கப்பட்டது. அதனால வேற எந்த கண்ட்ரிலயுமே வந்து இந்த கேம் வந்து விளையாட முடியாது guys. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா KR வரலாம். KR வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Battlegrounds Mobile இந்தியா மாதிரி தான். அது வந்து பாத்தீங்கன்னா only Korean peoples, அதுக்கு அப்புறம் ஜப்பான் peoplesக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. சோ வேற யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா விளையாட முடியாது. என்ன bro சொல்றேன், நான் விளையாடிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோ நம்ம விளையாடுறோம் டவுன்லோட் பண்ணி. பட் வந்து பாத்தீங்கன்னா அது மெயினா வந்து உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கொரியன், அதுக்கு அப்புறம் ஜப்பான் peoplesக்கு மட்டும் தான். இப்போ கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர் பாலிசி சேஞ்ச் பண்ணி சோ நான் இந்தியன் peoplesக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட முடியாத மாதிரி கூட அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்து வந்துருச்சு, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். சோ கூடிய சீக்கிரம் அவங்க பண்ணாலும் வந்து பண்ணிடுவாங்க guys. So okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தலாம். செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து யார் கூட வந்து மேட்ச் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும்னு சொல்லி செகண்ட் டிஃபரன்ஸ். இப்போ வந்து குளோபல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து குளோபலாகிற எல்லா வெர்ஷன் கூட பிளேஸ் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளே வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் KR வெர்ஷன், அதுக்கப்புறம் Vietnam வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லா வெர்ஷன்லையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளே வந்து பண்ண முடியும். இப்போ Battlegrounds Mobile இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேஸ் கிட்ட மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் வந்து மேட்ச் வந்து ப்ளே பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இப்போ நான் Battlegrounds Mobile வந்து டவுன்லோட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு வந்து குளோபலில் இருக்கான், ப்ளே பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு சைனாக்காரனாக இருக்கான். ஸோ அப்படி வந்து ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்து போகும்ல. அதனால் வந்து அவங்க யோசிப்பாங்க கிராஃப்ட்னு. ஸோ யோசிச்சு ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேஸ் கிட்ட மட்டும்தான் வந்து டீம் அப் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க guys. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா KR விஷன். ஸோ KR விஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய குளோபல்லையும் வந்து விளாட்லாம், இதில் வேணால் விளாட்லாம். ஆனால் Battlegrounds Mobile இந்தியாவிலாம் வந்து வரவே முடியாது. ஸோ KR விஷன் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மாதிரியே தான், எல்லாருக்கூடையும் வந்து விளாட்லாம். அதாவது டீம் அப் பண்ணி ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணி எல்லா கூடயும் வந்து விளாட்லாம் guys. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய டேட்டாஸ்லாம் வந்து எப்படி ப்ரொடெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துலாம். இப்போ குளோபல் வெர்ஷன் வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி guys. ஸோ குளோபல் வெர்ஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Battlegrounds Mobile இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் பாலிசி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து நம்மளது மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்டோர் வந்து பண்ணுது. அதனால் வந்து இந்தியன் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ KR வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, KR வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதாவது கிராஃப்ட் அண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேட்டா வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணுறாங்க. பட் அவ்வளோ செக்யூரிட்டிலாம் வந்து கிடையாது. நம்மளுடைய Battlegrounds Mobile இந்தியன் வெர்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேட்டா வந்து ஒரு செக்யூரிட்டியாக வந்து வச்சுப்பாங்க. இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா PUBG Mobile குளோபலுக்கும் KRக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து கிடையாது. யார் வேணால் வந்து விளாட்லாம், எவ்வளோ மணி நேரம் வேணால் வந்து விளாட்லாம். பட் Battlegrounds Mobile இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 18 வயசு கீழே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ண மாதிரி வந்து சொல்லுன்னு சொல்லி அவங்களே வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்களே போய் படித்து பாருங்களா. பேரண்ட்ஸ் யார்கிட்டையாவது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அண்டர் 18 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது guys Battlegrounds Mobile இந்தியாவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேமை யார் டெவலப் பண்ணான்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PUBG Mobile குளோபல் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, Tencent தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெவலப்பரு. இப்போ Battlegrounds Mobile இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டன் தான் வந்து டெவலப்பரு. நெக்ஸ்ட் வந்து PUBG Mobile KR எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டன் தான், அதிலும் கிராஃப்டன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்துலாம். இப்போ வந்து சைஸ் வந்து பார்த்துலாம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ PUBG Mobile குளோபல், இப்போ குளோபல் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1.74 GB 1.90 GB அப்படிலாம் சொல்லி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபல் வந்து அவைலபிளாக வந்து இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா VPNலாம் வந்து போட்டு டவுன்லோட் பண்ணுறவங்ககிட்ட கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 MB அந்த மாதிரி தான் வந்து காட்டு தான். பட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போனா தான் வந்து தெரியும் ரிசோர்ஸ் பேக் இந்த பேக்னு சொல்லி அதுலயே வந்து ஒரு 1.5 GB வந்து காலி ஆயிடும். அதனால சைஸ்னு வெச்சுக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ ஒரு 600 to 650 MB ன்னு சொல்லி அதாவது அந்த சைஸ். பட் உள்ள போனா இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆகும் गाइस. இப்போ வந்து Battlegrounds Mobile India உடைய சைஸ் வந்து பார்த்தலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 600 to 650 MB தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PUBG Mobile KR சைஸ் வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 600 to 650 MB தான். இப்போ Dressக்கு வந்து வரலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஃபரன்ஸ் गाइस. சோ Dressன்னு வெச்சுக்கோங்க. Dress வந்து பாத்தீங்கன்னா PUBG Mobile Globalலியும் KRலியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து Dressலாம் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்மள வந்து Dress இல்லாமயே கூட வந்து விளையாடி இருப்போம். பட் இது Battlegrounds Mobile Indiaல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ற ஆப்ஷன்லாம் வந்து இருக்காது. டிஃபால்ட்டா ஒரு Dress வந்து எப்பவுமே வந்து இருந்தே வந்து ஆகும் गाइस. இப்போ அந்த மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சப்வேஸ் எல்லாருமே விளையாடி இருப்பீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் எப்போவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு ட்ரெஸ் வந்து வாங்கியிருப்போம் சப்வேஸில் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ்லாம் வந்து பண்ண முடியாது கைஸ் Battlegrounds Mobile Indiaவில். சரி ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ் வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ பை.